நாங்குநேரியில பிரச்சாரத்துல ஈடுபட்ட அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கிட்ட பெண் ஒருத்தங்க தங்கள் ஊருக்கு பேருந்து வசதி கேட்ட நிலையில நேரா போக்குவரத்து துறை அமைச்சருக்கு போன போட்டு கொடுத்திருக்காரு. அவரு நாங்குநேரி தொகுதியில பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிற அமைச்சர்கள் கிட்ட அந்த பகுதி மக்கள் பல புகார்களை கூறிட்டு வராங்க. அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் கிட்டையும் அவங்களுக்கு தேர்தல் பணி ஒதுக்கப்பட்டு உள்ள பகுதி மக்கள் கோரிக்கை மனுக்களை அளிக்கிறாங்க. அமைச்சர்களும் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த நிலையில நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு காடுவட்டி கிராமத்துல பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தாரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. அப்போ தங்களோட கிராமத்துக்கு பேருந்து வசதி இல்லைனும் இதனால பள்ளி செல்ற குழந்தைகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகிறதாகவும் முறையிட்டாரு. இதை கேட்டுட்டு இப்ப உங்களுக்கு பஸ் தானே வேணும், ஒரு நிமிஷம் இருங்க, ஏற்பாடு செஞ்சிடலான்னு கூறி போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு போன போட்டிருக்காரு. போன்ல விஷயத்த கூறிய ராஜேந்திர பாலாஜி, இருங்க ஊர்க்காரங்க உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லி அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை தெற்கு காடுவட்டி கிராம மக்கள் கிட்ட கோத்து விட்டாரு. அவங்க போனை வாங்கி போதும் போதுன்ற அளவுக்கு புகார்களை தெரிவிச்சிருக்காங்க. சரி ஏற்பாடு செய்வோம்னு நாசுக்கா பதிலளிச்சு விஜயபாஸ்கர் கலந்துகிட்டாரு. போக்குவரத்து துறை அமைச்சரே ஏற்பாடு செய்து விடலாம்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலைன்னு அந்த இடத்த கலகலப்பாக்கிருக்காரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விடும்ன்ற நம்பிக்கையில மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு காடுவெட்டி கிராம மக்கள்.